எல்லோருக்கும் வணக்கம். அடுத்ததாக நம்மளுடைய தோற்றம் அது எப்படி இருக்கு? இன்னும் பல பேருக்கு முதல்ல பார்க்குற சமயத்தில் ஒரு ஆளை பார்க்குறப்போ ஒரு எடை போடுவாங்க, இந்த மாதிரி அசாமி அப்படின்ட்டு. நம்மளும் அதே மாதிரி செஞ்சிட்ருக்கோம் பல விஷயங்கள். பல பேரை பார்க்குறப்போ ஒரு முடிவுக்கு வரும், இவர் இந்த மாதிரி அசாமி ஒரு கட்டம் கட்டி அதுக்குள்ளே போட்டுரும் இல்லையா. அது தப்புங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், யாரானாலும் அவங்க செயலை பற்றி தான் நம்ம யோசனை பண்ணணும், அதை பற்றி தான் கமெண்ட் பண்ணணும், அது எப்படி நம்மளை பாதிக்கிறது அந்த விஷயத்தை பற்றி தான் கவலைப்படணும். நம்மளாக அவரை பற்றி ஒரு கற்பனை பிம்பத்தை உருவாக்கி வச்சுட்டு அதுக்கு தந்தா போல் அவர் இல்லைன்னா கோபப்பட்டுண்டு, இல்லை இந்த கற்பனை பிம்பத்தை ஆதரிச்சோ எதிர்த்தோ ஒரு விஷயத்தை வளர்த்து கொண்டு, அதே மாதிரி நம்ம இந்த கற்பனை பிம்பத்தை நம்ம கட்டின அந்த பிம்பத்துக்கு தகுந்தா போல் அவர் நடந்துக்கலை அப்படின்னு எரிச்சல் பட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் நம்ம பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டோம். இது எல்லாமே நம்ம வேணும்னு நம்மளே இழுத்து போடுற விஷயங்கள். இருந்தாலும் நம்மளுடைய தோற்றத்தை பற்றி கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சாதாரணமாக ஒரு பரட்ட தலையாக எண்ணெய் சரியாக சீவாத ஒரு தலை, ஒரு ரொம்ப கேஷுவலாக ஒரு ட்ரெஸ், அழுக்கான ட்ரெஸ் கசங்கி போனது, அதை பற்றி கவனமே இல்லை, ஏதோ ஒன்று கைக்கு கடிச்சு போட்டுன்னுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இப்படி இருந்தோம்னா மற்றவங்கக்கிட்ட நம்ம சரியான தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டோம். நம்மளை பற்றி ஏதோ கொஞ்சம் மட்டமாக தான் கீழ்த்தனமாக தான் முடிவு விட்டாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிமா, ஏன்னாலும் நம்ம தோற்றத்தை பற்றி கொஞ்சமாக அது கவலைப்படணும். எப்போது ஷேவ் பண்ணாலுமோ பண்ணி கொண்டு முகத்தை கொஞ்சம் பொலிவாக வச்சுக்கிறது, கொள்வது, சரியான ட்ரெஸ் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களோட இருக்கு. ரொம்ப அதீதமாக அலங்காரம் பண்ணிக்கிறாங்க யாரானா அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஏதோ தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இல்லாத பிம்பம் ஒன்று உருவாக்குறதுக்கு அவங்க முயற்சி பண்ணி கொண்டிருக்காங்க, அப்படி ஒரு இன்டர்ப்ரேஷன். ஆனால் நடத்தை அதுதான் முக்கியமான விஷயம். அந்த நடத்தை எப்படி இருக்குன்றதெல்லாம் ரொம்ப விரிவாக பேசக்கூடிய விஷயம். அந்த மாதிரி நடத்தை வந்து தப்பாக புரிஞ்சு கொள்ளப்படலாம். புதுசாக யாரையோ பார்க்குறோம், அப்போ ஏதோ நமக்கு ஒரு தயக்கம் இருக்குது, மற்றவங்களுக்கு கொஞ்சம் குச்ச சுபாவம், வெளியே சட்டு விட்டுன்னு பழக மாட்டோம், அம்மா எடுத்து போயிருவார், நம்மளை என்ன நினைப்பார், இப்படி நடந்துப்பார், எப்படி நம்மளே ட்ரீட் பண்ணுவார் அப்படின்னாலும் ஒரு பயமெல்லாம் சேர்ந்து நம்ம பேசாமல் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதுவே வந்து தப்பாக புரிஞ்சு கொள்ளப்படலாம். அந்த ஆசாமி ரொம்ப திமுறை, சரியாக முஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அதனால் நம்ம என்ன மாதிரி தோற்றத்தை மற்றவங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சமாக யோசித்து முடிவெடுக்கணும், அதுதான் நல்லது. சும்மா நம்ம மூடு படி இல்லை நேச்சர் இயல்பு படி இருக்கிற மாதிரி விட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளும் இருக்கும். நம்ம மோசமான மூடில் ஏதோ சும்மா எந்த ஒன்றத்தை எடுத்து மாட்டிக்க போகிறோம், தலையை சீவலை குழலை ஷேவ் பண்ணலை, நான் பாட்டுக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங் போகிறோம் அந்த மாதிரி அப்படின்னா அதுக்கு தகுந்த போல் தான் விளைவு இருக்கும். அதனால் இந்த விஷயத்தில் நம்ம தோற்றத்தை பற்றி எப்படி இருக்கணும், எப்படி மற்றவங்களுக்கு காட்சி அளிக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அடுத்த பதிவில் மேலும் பார்க்கலாம்.